हेलो फ्रेंड्स वेलकम टू ताली पूसई इनकी वीडियो नम्म पाक्कप्र रेसिपी रोम्ब सिंपलान पायसम रेसिपी जव्वरसी पायसम इत एप्पडी सेय्यलाम्नु सोल्लिट्टु पार्ப்போம் இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜவ்வரிசி எடுத்துக்கேன் சின்ன சைஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கேன் இது 100 கிராம் படியில வந்து ஒரு முக்கால் பங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கேன் இத ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம் பொரிய விட்டுற அளவுக்கு ஒரு 1 நிமிஷமா வறுத்திட்டு இருக்கேன் நல்லா பாத்தீங்க அப்படினா தெரியும் ஜவ்வரிசி வந்து அப்படியே பொரிஞ்சு நல்ல ஒயிட் கலரா வர ஆரம்பிக்குது பாருங்க இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு ஒயிட் கலரா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த மாதிரி सईसु अब पाकसा मोदी ट्रांसपरंटा मारे ना मारे इप्ली ना अलग वर्ग के जव्वरसी पुरी अड़प आफ पड़ा नम्बर ती इं आलरे सूड पड़ी वजचर इतनी जव्वरसी वोटकल्वर निम्सक वचिकल नम्बर इतिए मूड़ी क्लोज पड़ी वचर और 20 मिनट स्टे पड़े इतना पात्र और 600 ml वो काचन पाल एटा को नम्बर ऊरे वज जव्वरसी सेक पाल ना तलाचि कुछ स्टेज वो नम्बर ऊरे वज जव्वरसी सेक जव्वरसी वो ना ऊरी वह पाती सेतको ईसिया वंद नम्बर பாலோட சேர்த்து நல்ல ஜவ்வரிசி வந்து வெந்து வந்துருச்சு sugar சேர்த்துக்கலாம் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து sugar சேக்கறேன் இதல இதுவே வந்து நல்ல ஸ்வீட்னஸா தான் இருக்கும் உங்களுக்கு sugar வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா வெல்லத்தை வந்து நல்ல உருக்கிட்டு தண்ணில கரைச்சி உருக்கிட்டு அதை ஆற விட்டு சேர்த்துக்கோங்க சூடா இருக்கும்போது சேத்துறாதீங்க இதல கொஞ்சமா வந்து yellow food color சேக்கறேன் உங்களுக்கு வந்து food color வேண்டாம் நினைச்சீங்க அப்படினா இது சேர்க்க வேண்டாம் நல்ல சக்கரை எல்லாம் கரஞ்சி வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு 10 முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கேன் நெய்ல அதையும் சேர்த்துக்கறேன் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்புல இருக்கட்டும் ரெடி ஆயிச்சு பாயசம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த 5 மினிட்ஸ் கழிச்சு 5 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் பாக்கிறதுக்கு நல்ல நீர்க்க இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இறக்கி வச்சு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்க அப்படினா நல்லா வந்து கெட்டிமா ஆயிடும் சோ அதனால இந்த ஸ்டேஜ்லயே நம்ம இறக்கிக்கலாம் இறக்கி வச்சு கொஞ்ச நேரத்திலேயே எந்த அளவுக்கு திக்கா ஆயிடுச்சு பாருங்க சோ ஜவ்வரிசி வந்து ஈஸியா வந்து அப்சார்ப் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் குறஞ்ச அளவுக்கு ஜவ்வரிசி நான் எடுத்துக்கேன் 600 ml பாலுக்கு வந்து நீங்க அதிகமா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனா வந்து அது வந்து சாதம் சாப்பிடுற மாதிரி ரொம்ப கெட்டியா ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பால் காச்சி ஊத்த வேண்டியதா இருக்கும் சோ அதனால இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள்